ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ரேட்டிங் யுவர் டீம் எபிசோட் 30. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற டீம் ஆரியன். இவரோட டீம் ஓவரால் 114 இருக்குங்க. லெவல் 27 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-5-1 யூஸ் பண்ணுறாரு. ஹெடு ஹெட்ல ப்ரோ 1 இருக்காருங்க. நெக்ஸ்ட் இவரோட லைனப் பார்த்துடலாம். கோல் கீப்பராக மேக்னன் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஜூல்ஸ் கொண்டே, லெஃப்ட் பேக்கில் மார்க்கஸ் சக்யூனியா, சென்டர் பேக்ஸாக ஏடர் மிலிட்டாவோ மற்றும் கிமின் ஜாவ், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக ரோட்ரி யூஸ் பண்ணுறாருங்க. ஆரம்பில் வந்து டியாபே, எல்எம்ல கோஸ்டிச், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸாக அவுரிலியன் சோமெனி மற்றும் பெலக்ரின் யூஸ் பண்ணுறாரு. லோன் ஸ்ட்ரைக்கராக பெலே இருக்காருங்க. இந்த டீமுக்கு என்ன ரேட்டிங்? 3.5 ஸ்டாருங்க. டீமில் வந்து நிறையா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த டோட்டி ஈவெண்ட்டே சரியாக யூஸ் பண்ணிங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா ரொம்ப பேசிக்கான பிளேஸ் தான் இருக்காங்க. ஸோ டீமில் வந்து நிறையா நீங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-3-3 ஹோல்டிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பிளேஸை வச்சு. ஏன்னா நல்ல பிளேஸ் தான் இருக்காங்க. 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் விங்கில் வந்து ஆரம்பில் இருக்க டியாபியோ யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் விங்கில் கோஸ்டிஜ் யூஸ் பண்ணுங்கள். 4-5-1 ஃபார்மேஷனுக்கு வந்து இந்த பெலே வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபார்மேஷனுக்கு. அதனால தான் ஒரு ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து நிறையா க்ளைம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்போ ஹானரபுள் மென்ஷன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் இன்னும் நிறையா அப்கிரேட் பண்ணலாம் ப்ரோ டீமில். அதே மாதிரி ஏதாவது பிளேயரை சேல் பண்ண முடிஞ்சாலும் சேல் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் நிறையா அப்டேட் கொண்டு வந்து நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பிளேயர்ஸை ஈஸியாக சேல் பண்ண முடியுது. ஸோ அதனால் அவங்கள சேல் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்ல ஹையஸ்ட் ஓவரால் உள்ள பிளேயரும் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க பிளேயரையும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் விற்க முடியுது. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிளேயரை வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டீம் வாட்ஸ்ட்ராக். இவரோட டீம் ஓவரால் 117 இருக்குங்க. லெவல் 23 இருக்கார். ஃபார்மேஷன் இவரும் 4-5 தாங்க யூஸ் பண்ணுறாரு. 4-5-1 ஃப்ளாட் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்கில் வேர்ல்ட் கிளாஸ் 3 இருக்காருங்க. ஹெட் ஹோட்டில் ப்ரோ 3 இருக்காருங்க. கோல் கீப்பராக வாண்டசார் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஹக்கீமி, லெஃப்ட் பேக்கில் ரோட்ரி, சென்டர் பேக்ஸாக ரொமேரோ மற்றும் ஆட்டமண்டி, ஆரம்பில் ரீஸ் ஜேம்ஸ், எல்எம்ல பெரிஷிச், சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக பெலே, ஸ்டீவன் ஜெரார்ட் மற்றும் ஜூட் பெலிங்கம் யூஸ் பண்ணுறாரு. லோன் ஸ்ட்ரைக்கராக லியோனல் மெஸ்ஸி யூஸ் பண்ணுறாருங்க. இந்த டீமுக்கும் என்னோட ரேட்டிங் வந்து 3.5 ஸ்டாருங்க. டீமில் நீங்களும் வந்து நிறையா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ. பட் முன்னாடி பார்த்த டீமை விட உங்கள் டீமில் வந்து நிறையா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஃபார்மேஷன், இந்த ஃபார்மேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு ஃபார்மேஷனை வந்து சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நீங்களும் கூட 4-3-3 ஹோல்டிங்கை கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இந்த பிளேயர்ஸை வச்சு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளேவை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விங்கில் யூஸ் பண்ணலாம், ரைட் விங் அல்லது லெஃப்ட் விங்கில் யூஸ் பண்ணுங்கள். அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் பிளே நல்ல பிளேயர் தான், கண்டிப்பாக நீங்கள் அவரை வந்து ஒரு விங்கராக யூஸ் பண்ணலாம் அந்த ஃபார்மேஷனுக்கு. அதே மாதிரி மிட்ஃபீல்டர்ஸும் நல்ல மிட்ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்டீவன் ஜெரார்ட், ஜூட் பெல்லிங்கம் இருக்காங்க. வைட் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ரீஸ் ஜேம்ஸை வந்து விங்கில் யூஸ் பண்ணாதீங்க. அவர் ஒரு டிஃபெண்டர் தான். அவரை மிட்ஃபீல்டராக வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர விங்கில் யூஸ் பண்ண வேணாம். ரீஸ் ஜேம்ஸை வேணால் உங்ககிட்ட நல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்லைன்னா 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷனில் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக வந்து ரீஸ் ஜேம்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஆரம்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிளேயரை. மற்றபடி டீமில் நீங்களும் இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் ப்ரோ. அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது உங்கள் டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்களும் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸே டோட்டி ஈவெண்ட் முடிய போது அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண பாருங்கள். எக்ஸ்சேஞ்சஸும் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டீமை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. ஸோ எக்ஸ்சேஞ்சை நீங்களும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ப்ரோ. நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் விக்னேஸ் விக்கி 13. இவரோட டீம் ஓவரால் வந்து 119 இருக்குங்க. லெவல் 36 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாருங்க. லைனை பார்த்தோம்னா கோல் கீப்பராக வேண்டசார் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஹக்கீமி, லெஃப்ட் பேக்கில் மார்க்கஸ் சக்யூனியா, சென்டர் பேக்ஸாக கேலிடு குலிபாலி மற்றும் டொமோரி, சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக ரூட் குலிட் அண்டு யூ டோட்டியில் இருக்க ஜூட் பெலிங்கம் யூஸ் பண்ணுறாரு. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக பெலே இருக்காருங்க. ரைட் விங்கில் உஸ்மான் டிம்பேலே, லெஃப்ட் விங்கில் வந்து யாருன்னு தெரிலங்க. இமேஜ் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்ட்ரைக்கராக வந்து ராபின் வான் பர்சிங்க. இவர் இன்ஸ்டாவில் தான் சென்ட் பண்ணியிருந்தாரு. பட் ஃபிஃபா மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தோம், இவரோட ஐடி காட்டலங்க. ஸோ இமேஜ் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீமுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 4 ஸ்டாருங்க. டீமில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்களும் நான் அப்கிரேட் பண்ணலாம். குறிப்பாக வந்து ரூட் பில்லெட் எடுத்துகிட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒரு டோட்டியில் இருக்க ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கலிட் வந்து ஓகே நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து அவரை விட நிறையா பெட்டர்
பிளேயர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் டோட்டி பிளேயர்ஸில் அவரை விட அவருக்கு ஈக்குவலாக ஒரு 100 ஓவரால் 101 ஓவரால் அந்த மாதிரி உள்ள பிளேயரே வந்து இவருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் டோட்டி பிளேயரில் வந்து உங்களை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறேன். டோட்டி பிளேயர்லையும் இப்போ நீங்கள் வந்து நிறையா நல்ல பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ உங்ககிட்ட நிறையா ஃபீஃபா காயின்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு பிளேயரை ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த சமயத்தில். அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் வந்து லெஃப்ட் பேக்கையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வேல்யூ எல்லா பிளேயரும் ரொம்ப சீப் ஆகிட்டாங்க, பட் காயின்ஸும் இப்போ நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. பட் ஃபீஃபா காயின்ஸ் இருக்கிற பட்சத்தில் வந்து அதையும் அப்கிரேட் பண்ண பாருங்கள். அடுத்ததாக ரெண்டு விங்கர்ஸையும் அப்கிரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் விங்கர் அப்கிரேட் பண்ணிடுங்க. நாம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் சச்சின். இவரோட ஓவரால் 119 இருக்குங்க, லெவல் 28 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-2-4 யூஸ் பண்ணுறாரு. வசஸ் அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் 2லையும் ஹெட் டு ஹெட்ல வேர்ல்ட் கிளாஸ் 3லையும் இருக்காருங்க. இவரோட லைனை பார்த்தோம்னா கோல் கீப்பராக மேக்னான் யூஸ் பண்ணுறாரு, ரைட் பேக்கில் ஹக்கிமி, லெஃப்ட் பேக்கில் தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸாக தியாகோ சில்வா மற்றும் டொமரிஸ், சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக ஜூட் பெலிங்கம் அண்ட் ஃபெட்ரிகோ வால்வர்டே இருக்காரு. ரைட் விங்கில் பெலே, லெஃப்ட் விங்கில் நெய்மார், ஸ்ட்ரைக்கர்ஸாக விலாகோவிச் மற்றும் என்குன்கு இருக்காங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4 ஸ்டார். பட் டீம் வந்து வேறு லெவலில் இருக்குது. டீமில் எல்லா பொசிஷன்லையுமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளேயர்ஸ் வந்து ஸ்கில் பூஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண பாருங்கள். அதை அப்கிரேட் பண்ணிங்கனாலே டீமோட ஓவரால் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக அந்த டீமை வந்து நீங்கள் 123-122 அந்த லெவலுக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியும். இப்போதைக்கு எந்த பிளேயர்லையும் நீங்கள் பெருசாக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்கிரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். சென்டர் ஃபார்வர்டு என்குன்குக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பரான நம்பர் 9 ஸ்ட்ரைக்கரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டீம் இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ப்ரோ. மற்றபடி இப்போதைக்கு பெரிய சேஞ்சஸ் தேவையில்லை. உங்ககிட்ட நிறையா ஃபீஃபா காயின்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். குறிப்பாக வந்து ஒரு டோட்டி ஈவெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர், 107-108 அந்த மாதிரி ஓவரால் உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கரை டீமில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.